Welcome everyone to the audio launch of Mr. Peyii. இப்போ நம்ம பார்க்க போற நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் பே படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. கேரக்டர் பேர் கூட பார்த்தீங்கன்னா பவுன்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ நாட்டின் புகழ்பெற்ற டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், நிறைய வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா இவரை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே வந்து அடிக்கி நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள், ஒரு தீவிர ரசிகர் நான். ஆர்எம்எஸ் சரா நம்ம கூட சேர்ந்துருக்காரு. அண்ணா வணக்கம்ணா. வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணா. மிஸ்டர் பே, இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது பவுன் என்ற ஒரு கேரக்டர் இருக்குங்களா, இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஓகே, மிஸ்டர் பே இந்த படத்தில் வந்து மிஸ்டர் யுவாஜி கால் பண்ணார். ஒரு நாள் வந்து கால் பண்ணிட்டு, சாரா இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், இல்லை எனக்கு வந்து டைமிங் ரொம்ப இடிக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா நான் வேலை செய்கிறதுனால ஸோ ரொம்ப ஃபுல் கமிட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ தென்மீன் அப்போ சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல, உங்கள் டைம் பிறகு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஸோ நீங்கள் அந்த ஷெடியூலுக்கு மட்டும் வந்துட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு. சரி, நானே எல்லாம் ஒத்துக்கிட்டேன். இப்போ படம் ப்ரேஸ் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு, ஓகே ஷூட் எங்கன்னு கேட்டபோது கம்பேர்னாங்க. நான் அப்போ அங்கே யோசனை பண்ண, நாசமாக போச்சு போலப்போ அப்படின்னு. ஏன்னா கம்பேருக்கு எனக்கு ரொம்ப தூரம், ஸோ நான் டெய்லி போயிட்டு வந்து வேலைக்கு போனதுன்னா கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள். சார் இருந்தாலும் கமிட் பண்ணிட்டோம் சொல்லிட்டேன். ஸோ அதுதானே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சார் தென் மீன் ஒர்க் பண்ணனால ஸோ ட்ராவலிங் பண்ணேன். கம்பேருக்கும் சிரமனுக்கும் ட்ராவலிங் பண்ணி ஒரு 10 நாள் ஷூட் எனக்கு போணுச்சு. ஸோ ரொம்ப 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 நல்லா போணுச்சு. ஏன்னா அது ஒரு காட்டு உள்ளுக்கு ஒரு கம்பத்து வீடு அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அந்த விஷயம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. டே நைட் ஒர்க் பண்ணோம். ஸோ ராஜா மிஸ்டர் நாகா சார் வந்து அவரோட டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள். தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் கணேஷ் ரொம்ப நல்லா ஒர்க் எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கினார். சிரிச்சுக்கிட்டே அப்படியே, ஆக்சுவலி அதுதான் வேணும். நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் செய்யணும். ஏன்னா எல்லாம் ஜாலியாக படம் செய்யணும் பாருங்கள். ஸோ அதனால் ஸோ எல்லாம் ஓவரால் டீமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது எந்த ஒரு குறைகளும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த படம் ஹோப்ஃபுல்லி ரொம்ப நல்லா வரும் இந்த வருஷம். 2020 வந்து ஒரு பேஸ்டான ஒரு காமெடி படமாக அமைய வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. சூப்பர்ண்ணா. ஸோ கண்டிப்பாக ஆரம்ப சரான வந்து மேபி வேறு கேரக்டர் இல்லை எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் செஞ்சிருப்பான்னு நம்புகிறோம். ஏன்னா பேரே கேட்கும் போது வந்து பவுன்னு வருது. அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒரு காமெடி ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் காமெடி? ஐயா, நானும் மகனும் பேர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஜோவியலாக ரொம்ப கிளைமேக்ஸ் வரைக்கும் நிறைய விஷயம் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அனுபவம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆர்எம்எஸ் சாரான வந்து ரொம்ப சைலண்டாக டீசெண்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு போவார். யார்கிட்ட பேசணும் பக்கமாக பேசுவார். இந்த படத்தில் காமெடியாக நடிச்சிருக்க சொல்லும் போது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஆனால் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.